சிறுபான்மை சமூகங்கள் குறிப்பாக தங்களுடைய எதிர்காலம் குறித்த அச்சத்தோடும் பீதியோடும், அதிலும் குறிப்பாக அன்னையே நடந்த சம்பவங்களின் பின்னால் ஆத்திரத்தோடும் ஆவேசத்தோடும் இருக்கிற ஒரு காலகட்டத்திலே தான் நாங்கள் இந்த நிகழ்விலே பங்கு கொள்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலே நடந்து முடிந்த அனர்த்தங்களுக்கு, இந்த அழிவுகளுக்கு எவ்வளவுதான் இனவாதிகளும் இதில் ஈடுபட்ட அந்த அக்கிரமக்காரர்களும் பொறுப்பு சொல்ல வேண்டுமாக இருந்தாலும் கூட, அதை விட கூட அரசாங்கம் பொறுப்புக்குரியாக வேண்டும். கடந்த சில நாட்களாக அம்பாறையிலும் கண்டியிலும் நடந்த இந்த அனர்த்தங்கள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களோடு கதைக்கிற போது, போன இடத்தில் எல்லாம் எங்களுக்கு நஷ்டவீடு நாங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்பது சம்பந்தமாக தான் பேசுகிறோம். நஷ்டவீட்டை அரசாங்கம் முழுமையாக பெற்றுக் கொடுக்கிறோம். முழுமையாக நஷ்டவீடு என்றால் சும்மா அடையாளத்துக்கு கொடுக்கிற விஷயமாக இருக்க முடியும். இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொள்வதற்கான ஒரு நஷ்டவீடாக அமைய வேண்டும் என்பது குறித்து நாங்கள் அரசியல் தலைமைகள் இப்பொழுது மிக தீவிரமாக எங்களுடைய கவனத்தை. இந்த காலையிலும் நான் நாட்டின் பிரதம மந்திரியோடு கதைத்த போது, அவரும் திங்கட்கிழமை நண்பர்கள் முஸ்லிம் அமைச்சர்களை எல்லாம் கூட்டுமாறு நான் மிக வினயமாக வரை கேட்டிருக்கேன். எங்களுக்கு அடையாள ரீதியான ஒரு நஷ்டவீட்டை திங்கட்கிழமை கொடுக்கிறார்கள். ஆனால் அதனால் யாரும் ஆறுதல் அடைய போவதில்லை. நஷ்டவீடு மாத்திரம் முழுமையாக கொடுத்தாலும் மக்களுக்கு அது ஆறுதல் அளிக்கிற விஷயமாக இருக்கும். நிரந்தரமாக இந்த அநியாய செயல்களில் ஈடுபட்டவர்கள், குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். தண்டனை இல்லாமல் இந்த விவகாரத்துக்கு இனி நாங்கள் முடிவு காண முடியாது. அதே நேரம் முஸ்லிம்கள் சம்பந்தமான தேவையில்லாத விபரீதமான கருத்துக்களை பரப்பி கொண்டு திரிகிற குழுக்களுக்கும் மதவாத இயக்கங்களுக்கும் உண்மையை தெளிவுபடுத்துகிற பணியை அரசாங்கமே செய்ய வேண்டும். இதை முஸ்லிம் சமூகம் எவ்வளவுதான் சொன்னாலும் அதை கேட்பதற்கோ அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கோ முடியாத மிக மோசமான ஒரு இனவாத கும்பல்களோடு தான் நாங்கள் இந்த விவகாரம் சம்பந்தமாக பல வருஷங்களாக போராடி கொண்டு வருகிறோம். எனவே இந்த போராட்டத்துக்கு முடிவு காண வேண்டும் என்றால் இவற்றுக்கெல்லாம் அரசாங்கமே பதில் சொல்ல வேண்டும். அரசாங்கம் நஷ்டவீடு கொடுப்பது மாத்திரமல்லாமல் குற்ற செயல் புரிந்தவர்களை தண்டிக்க வேண்டும். வெறும் சாட்டுக்கு நீதிமன்றத்திலே கொண்டு போய் அவர்களுக்கு பிணை கொடுக்கிற விவகாரத்தை கொஞ்சம் காலத்திலே இதெல்லாம் மறந்து போய் விடுவார்கள் என்ற ஒரு அணுகுமுறையோடு இந்த விஷயத்தை கையாள முடியாது என்பது குறித்து நாங்கள் அரசாங்கத்திலே இருக்கிற அமைச்சர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், அரசாங்கத்தில் இருப்பதற்கே வெட்கப்படுகிறேன் சொல்லிவிட்டார். நாங்கள் அனைவரும் கூடுதலாக இன்று வெட்கி தலைகுனிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த தீவிரவாத சிந்தனைகள் என்பது இந்த நாட்டில் இருக்கிற சில பேரின சமூகத்து மக்கள் மத்தியில் ஆத்திரம் அல்ல, சமய தலைமைகளிடத்திலும் வேறொன்றிய விஷயமாக மாறுகிறது. நாங்கள் சந்திக்கிற போது அது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது. இதற்கான ஒரே ஒரு பரிகாரம், அரசாங்கமே தன்னுடைய நல்லிணக்க செயல்பாடுகள் என்று சொல்லிக் கொண்டு தெரிகிற இந்த விவகாரங்களிலே மக்களுக்கு மத்தியில் இந்த தவறான தப்பிப்பாங்களை உருவாக்குவது சம்பந்தமாக உண்மை நிலையை தெளிவுபடுத்தலாம். இப்போ இவ்வளவு காலம் கடந்துதான் ஆண்களுக்கு கருத்தடை மாத்திரை என்பது ஒரு சாத்தியமில்லாத விஷயம், அது இவரையும் கண்டுபிடிக்கப்படாத விஷயம் என்று அரசாங்கம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. ஆண்கள் கொத்துரொட்டியோடு கருத்தடை மாத்திரை உட்கொள்வதன் மூலம் தங்களுடைய ஆண்மைத்தன்மையை இழந்து விட மாட்டார்கள் என்ற இந்த உண்மையை 10-15 வருஷமாக பிரச்சாரம் செய்யப்படுகிற விஷயத்தை இப்போதான் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக சுகாதார திணைக்களமும் மருத்துவ துறையிலே நிபுணர்களும் ஒன்றாக பேச ஆரம்பித்திருக்கு. என்றால் இது நாட்டுக்கே ஒரு ஆபத்தான விஷயமாக மாறியிருக்கிறது. இது ஒரு விஷம பிரச்சாரம் மாத்திரம்தான், முஸ்லிம்களை பற்றிய இன்னும் பல விஷம பிரச்சாரங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு விஷம பிரச்சாரத்தையும் இனி அரசாங்கமே அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். அதன் ஒரு விஷயத்துக்கு நாங்களும் கொஞ்சம் பொறுப்பு சொல்ல வேண்டும். அதாவது எங்களுக்கு இடையிலே தீவிரவாதம் இருக்கிறது கதை. இதுக்கு நாங்க என்ன எங்களுடைய சமய சடங்கு விவகாரங்களிலே தர்க்கித்துக் கொள்கிறோம், சண்டை பிடித்துக் கொள்கிறோம். உலமாக்கள் உண்மையிலே இதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றால், ஒரு சிறிய சிறுபான்மை சமூகமாக இருக்கிற நாங்கள் இன்று இஸ்லாமிய வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கிற விவகாரங்களில் எங்களுக்குள்ளே தேவையில்லாத தர்க்கங்களையும், இந்த நாட்டிலே இருக்கிற பேரின சமூகங்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த விபரீத விளைவுகளை உருவாக்குற சக்திகள் சொல்லித் தருகிற விடயங்களுக்கு இங்கு தீனி போடுகிற விஷயங்களை நாங்களும் செய்து கொண்டு தெரிகிறோம். எனவே அவற்றிலே இருந்து கொஞ்சம் எங்களை விடுவித்துக் கொள்வதற்கான அடிப்படை உசூல்களுக்கு மாற்றம் இல்லாமல் உலமாக்கள் நாங்கள் சில விஷயங்களே இந்த சிறுபான்மை சமூகம் ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு இடையிலே வாழுகிற முஸ்லிம்கள் அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படை உசூல்களுக்கு மாற்றம் இல்லாத இஜ்திஹாதுகளை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய இந்த நாட்டிலே இது நான் கட்டார் நாட்டிலே இருக்கிற இந்த
இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இஸ்லாமிய சிந்தனையாளர் அஷேக் யூசுப் கல்பாவி அவர்களை நான் சந்தித்த போது அவர் இந்த ஃபிக்ஹுல் அக்லியாத் என்கிற துறை சம்பந்தமாக, ஃபிக்ஹுல் அக்லியாத் என்பது சிறுபான்மை இனங்களுக்கான சட்ட நடைமுறைகள் என்ற ஒரு தனி பிரிவே இருக்கிறது. இந்த ஃபிக்ஹுல் அக்லியாத் சம்பந்தமாக யூசுப் கல்பாவி போன்றவர்களுடைய எழுத்துக்களை வாசித்து இந்த நாட்டிலே வாழ்கிற உலமாக்கள் இந்த இரும்பு பிடியாக உடும்பு பிடியாக சில விஷயங்களில் இருக்கிற நிலவரங்களை கொஞ்சம் தளர்த்த வேண்டும். கொஞ்சம் நெகிழ்வு போக்கோடு எங்களுடைய வாழ்வியல் விவகாரங்களை கையாள்வதற்கு அவர்கள் கொஞ்சம் வழி செய்ய வேண்டும்.